உலகலாம் உணர்ந்து ஓதற் கரியவன் நிலபுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, குருவாரமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் இன்றைக்கு வட ராமேஸ்வரம் என்று அப்படி புகழப்படக்கூடிய ஒரு சிவாலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், காஞ்சிபுரத்திற்கு கிழக்கே திமராஜம்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயமானது. இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் ராமலிங்கேஸ்வரர் என்றும் அம்பிகையானவள் பர்வதவர்தினி என்ற திருப்பெயரோடு பூஜிக்கப்பட்டு வருகின்றார்கள். அதாவது ராமலிங்கேஸ்வரர் என்று ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமியினுடைய பெயர் இருக்கின்ற காரணத்தால் இந்த திருத்தலமானது வடராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்படி இந்த திருத்தலம் இங்கே உருவாவதற்கு என்ன காரணம் நாம் பார்ப்போம். அதாவது காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த காஞ்சிபுரத்தை சுற்றி ஏறத்தாழ 18 இடங்கள் பேட்டை என்ற திருப்பெயரிலேயே முடிகின்ற வகையில் அமைந்திருக்கின்றது. அதாவது பேட்டை என்று சொன்னாலே குடியிருப்புகள் நிறைந்து இருக்கக்கூடிய பகுதி, மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி என்ற ஒரு பெயரானது உண்டு. அன்பர்களே, இந்த ஊருக்கு திமராஜம்பேட்டை என்ற பெயரானது ஏன் வந்தது? வேங்கடவன் என்று அழைக்கப்படக்கூடிய விஜயநகரத்து மன்னர்களிலே அந்த வழியிலே வந்த ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய அரச பிரதிநிதியாக அப்படி ரங்கபதி ராஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னர் அவருடைய முகவராக இந்த பகுதியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்தார், ராஜன் திம்மையா என்பவருக்கு இந்த பகுதியை கவனித்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பை கொடுத்திருந்தார். ஆகையினால் அந்த ராஜன் திம்மையா என்பவர் இந்த பகுதியை அப்படி பரிபாலித்து வருகின்ற நேரத்தில் அந்த யார் இதனை கவனித்துக் கொண்டிருந்தாரோ அவருடைய பெயரிலேயே இந்த பகுதியானது திமராஜம்பேட்டை என்று அழைக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அப்படி கொடிமரமானது பிரம்மாண்டமாக அமைந்திருக்கின்றது. அதற்கடுத்ததாக பெரிய கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய சிவாலயம் எது என்று சொன்னால், காஞ்சிபுரத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய திமராஜம்பேட்டையில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயம். இந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அப்படி உள்ள நம்ம நுழைஞ்ச உடனேயே கொடிமரமானது பிரம்மாண்டமாக நம்மை வரவேற்கின்றது. அடுத்து அன்பர்களே, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்று பார்க்கின்ற பொழுது, நம்ம ஆலயத்தில் உள்ளே போய் அப்படி தரிசனம் பண்ணுறப்ப அப்படி இடதுகை பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, விகடச்சக்கர விநாயகன் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அதாவது விகடச்சக்கர விநாயகன் என்று அந்த விநாயக பெருமானுக்கு ஒரு அற்புதமான திருநாமம். அந்த விநாயக பெருமான் எப்படி என்று சொன்னால், 5 முகத்தோடு 10 திறங்குகளோடு இருக்கக்கூடிய ஹேரம்ப கணபதியாக இருக்கக்கூடியவர் என்ற கருத்தில் அப்படி கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடினார். அந்த திருநாமத்தோடு தான், அந்த திருப்பெயரோடு தான் இந்த ஆலயத்திலும் விகடச்சக்கர விநாயகர் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. வலதுபுறத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஆறுமுகா பெருமானுக்கு, அதாவது முருகப்பெருமானுக்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அந்த முருகப்பெருமான் சன்னதியில் ஒரு சிறப்பு இருக்கின்றது. அடுத்ததாக நவகிரகங்கள் சன்னதியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அதிலும் சிறப்பான அம்சங்கள் அமைந்திருக்கின்றன. என்ன என்பதை வரக்கூடிய பகுதிகளில் பார்ப்போம். இப்பொழுது திமராஜம்பேட்டை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம் வாருங்கள். சென்னையில் இருந்து அப்படி படப்பை வழியாக வாலாஜாபாத் வழியாக காஞ்சிபுரம் செல்கின்ற பொழுது, அந்த காஞ்சிபுரத்திற்கு முன்பாக திமராஜம்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அற்புதமான ஆலயமாக, கற்றளி ஆலயமாக, கற்கோவிலாக அமைந்திருக்கின்றது இந்த ராமலிங்கேஸ்வரர் ஆலயம். இன்றைக்கு குருவாரமாக இருக்கின்றது. அப்படி குருவாரமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நாம் இந்த ஆலயத்தை அப்படி வலம் வந்து தரிசிக்கின்ற பொழுது, இந்த ஆலயத்தில் எல்லா சிவாலயத்திலும் இருப்பதைப் போலவே அப்படி நர்த்தன கணபதி கோவிலுக்குள்ளே போன உடனே தரிசனம் கொடுப்பார் நமக்கு. அப்படியே நாம் பிரகாரத்தில் வலம் வருகின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி சன்னதி, அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியையும் நாம் தரிசனம் செய்து கொண்டு அப்படியே நாம் சுற்றி வருகின்றோம். அப்படி சுற்றி வருகின்ற நேரத்தில் அன்பர்களே, நாம் அந்த வடக்கு பிரகாரத்திற்கு வந்த உடனே பார்த்தோம் என்று சொன்னால்,
அங்கு முருகப்பெருமானுக்கு திருச்சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இந்த குருவாரத்தில் இந்த முருகப்பெருமானை பற்றி சிந்திப்பது பொருத்தமானது. காரணம் என்ன என்று சொன்னால், முருகன் குருவாக இருந்து, அதாவது அந்த குருபரனுக்கே, யாருக்கு, சிவபெருமானுக்கே உபதேசம் செய்தவன் அல்லவா. ஆகையினால் இந்த குருவாரத்தில் இந்த முருகப்பெருமானை பற்றி சிந்திப்பதும் பொருத்தமானது. இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன என்று சொன்னால், நம்ம பல சிவாலயத்திலலாம் பார்ப்போம், அப்படி முருகனுடைய சன்னதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், கர்ப்பகிரகம் இருக்கும், அதற்குள்ளே முருகப்பெருமான் இருப்பார் பிரகாரத்தில். ஆனால் இந்த சிவாலயத்தில், எந்த சிவாலயத்தில், திமராஜபுரம் ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு அப்படி கர்ப்பகிரகம், அதற்கடுத்ததாக அர்த்த மண்டபம், அதற்கடுத்ததாக மகாமண்டபம் என்று ஒரு தனி கோவில் அமைப்பிலேயே முருகப்பெருமானுக்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கினால், திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சென்று வணங்கியதைப் போல நமக்கு பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடுகின்றார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், இந்த முருகப்பெருமான் அபய வரதஹஸ்தத்தோடு, அதாவது அபய வரதஹஸ்தத்தோடு இருக்கின்ற நேரத்தில் தன்னுடைய வலது கையில் வஜ்ராயுதத்தை, அதாவது வஜ்ரவேல், அதாவது திருத்தணியில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முருகப்பெருமானுடைய கையில் வேல் கிடையாது. அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற அந்த மூன்று சக்திகளும் ஒன்றாக இணைந்த வஜ்ர வேல் தான் அங்கு திருத்தணி முருகப்பெருமான் கையில் இருக்கின்றது. அதை போல இந்த ஆலயத்திலும் வஜ்ர வேலைக்கு சமமான வஜ்ராயுதத்தை தன்னுடைய திருக்கரத்திலே தாங்கிக் கொண்டு இந்த முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் நமக்கு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் இந்த முருகப்பெருமானை நாம் சென்று வணங்கினோம் என்று சொன்னால், திருத்தணியிலே இருக்கக்கூடிய அந்த தணிகை வேலாயுதனை வணங்கிய ஒரு அற்புதமான பலன் நமக்கு கிடைக்கின்றது என்பது ஐதீகம். அதற்கடுத்ததாக அன்பர்களே, நாம் முருகப்பெருமானையும் தரிசனம் செய்ததற்கு பிறகு நவக்கிரக சன்னதிக்கு வருகின்றோம். அப்படி நவக்கிரக சன்னதிக்கு வந்தோம் என்று சொன்னால், இங்கு தேவகுரு பிரகஸ்பதி, அதாவது நவக்கிரகத்தில் அப்படி வடக்கு பார்க்க குரு பகவான் இருப்பார். எல்லா ஆலயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்படி கிழக்கு பார்க்க சூரிய பகவானும், நாம் அப்படியே சுற்றி கொண்டு வருகின்ற நேரத்தில் சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன், சந்திரனுக்கு அடுத்ததாக செவ்வாய் என்று அப்படி வரிசைப்படுத்தி கொண்டே வருகின்ற பொழுது, அப்படி வடக்கு பக்கம் வந்தோம்னு சொன்னாக்க குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா ஆலயத்திலும் அப்படியே அபய வரதஹஸ்தத்தோடு நமக்கு அப்படி நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுப்பார். ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் அப்படி கொஞ்சம் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, அதாவது தாடியெல்லாம் வச்சுக்கிட்டுன்னு சொன்னாக்க யாரோ வச்சதில்லை, அவர் தாடியெல்லாம் அப்படி வளர்த்து கொண்டு ஒரு ரிஷியை போல, ஒரு முனிவரை போல குவிந்த கரங்களோடு இந்த குரு பகவான் ஒரு யோக நிலையில், ஒரு தவ கோலத்தில் இருப்பதைப் போல இந்த குரு பகவான் இந்த ஆலயத்தில் காட்சி கொடுப்பது என்பது, தரிசனம் தருவது என்பது சிறப்பு அம்சமாகும். எனவே இந்த குருவாரத்தில் இப்படிப்பட்ட குரு பகவானை பற்றி சிந்திப்பது என்பதும் நமக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியது. ஆகையினால் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படி குரு பரிகார ஸ்தலத்திற்கு உரிய குரு பகவானாக விளங்குகின்றார் என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படி அமைந்திருப்பதற்கும் ஒரு காரணமானது இருக்கின்றது, என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் திம்மராஜம்பேட்டை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம். அன்பர்களே, குருவாரமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் அற்புதமான குரு பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய காஞ்சிபுரம் திம்மராஜம்பேட்டை ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த திருத்தலத்தில் ராமலிங்கேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அப்படி சிவபெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலித்து வருகின்றார். இவர் ராமலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம், ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ராமநாத சுவாமியைப் போலவே அதே அளவு திருமேனி உடையவராக இந்த சிவலிங்க திருமேனியோடு இந்த சிவபெருமான் நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். இந்த குருவாரத்தில் நாம் குரு பகவானை பற்றி அப்படி சிந்திக்க தொடங்கினோம். நவகிரகத்தில் அப்படி தேவகுரு பிரகஸ்பதியாக இருக்கக்கூடியவர் எல்லா இடங்களிலும் நவகிரகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அப்படி மஞ்சள் ஆடையை கட்டி கொண்டு அப்படியே வடக்கு பார்க்க நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய தன்மையில் இருப்பார் குரு பகவான். இந்த ஆலயத்திலும் அதே அமைப்பில்தான் குரு பகவான் இருக்கின்றார். ஆனால் இந்த குரு பகவான் அப்படி குவிந்த கரங்களோடு அப்படி யோக நிஷ்டையில், யோகத்தில், ஒரு தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரிஷியைப் போல, ஒரு முனிவரை போல காட்சி தருவது என்பதுதான் வித்தியாசமான அமைப்பு. இவர் இப்படி தியானத்தில் யாரை குறித்து
தவம் செய்கின்றார் என்று சொன்னால், இந்த ராமலிங்கேஸ்வரரை வணங்கி இவர் இப்படி இருக்கக்கூடிய தன்மையில் அமைந்திருக்கின்றார் என்று இந்த ஆலயத்தினுடைய ஸ்தலபுராணத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகையினால் இவர் சிவனையே வேண்டி நமக்கு வேண்டிய நல்ல பலன்களை தருவதாக ஐதீகம். அதாவது இந்த குரு பகவான் அப்படி சிவபெருமானை நோக்கி தவம் செய்யக்கூடிய அந்த தன்மையில் இருக்கின்ற காரணத்தால் இந்த குரு பகவானுக்கு பரிகாரமாக மிக அற்புதமாக இரண்டு செய்தியை சொல்கின்றார்கள். என்ன என்று சொன்னால், அதாவது கொண்டக்கடலையை நாம் என்ன செய்யணும், அப்படி இறைவனுக்காக நம்ம நீராடி சுத்தபத்தமாக அப்படியே நம் வீட்டிலேயே அந்த கொண்டக்கடலையை சுண்டலாக தயாரிக்க வேண்டும். அப்படி சுண்டலாக தயாரிக்கின்ற நேரத்தில் அதில் உப்பு போடக்கூடாது. உப்பு போடாமல் என்ன செய்ய வேண்டுமா, அந்த கொண்டக்கடலையை இந்த குரு பகவானுக்கு நைவேத்தியமாக படைத்துவிட்டு அப்படி வாசலில் யாராவது ஏழைகள் எளியவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த கொண்டக்கடலையை அப்படி நைவேத்திய பிரசாதமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்க, இதில் உப்பு போடலல்ல அதனால் அதை அப்படி வாயில் போட்டுக்கிட்டு உப்பு இல்லா பண்டம் குப்பையிலே, அதனால் டகார்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அதை அப்படி வெளியில் துப்புவாங்க. அப்படி வெளியில் துப்புகின்ற நேரத்தில் என்ன ஆகின்றதான், நம்முடைய தோஷங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு விடுகின்றன. ஆகையினால் அந்த உப்பு சப்பு இல்லாத அந்த கொண்டக்கடலையை அப்படி வெளியிலே அவர்கள் துப்புகின்ற நேரத்தில் நம்முடைய தோஷங்களும் அடிபட்டு போய்விடுகின்றன என்பது ஒரு பரிகாரமாக சொல்லப்படுகின்றது. அதற்கடுத்ததாக இரண்டாவது பரிகாரம் என்ன என்று சொன்னால், கொண்டக்கடலையை முதல் நாள் ராத்திரியே கொஞ்சம் ஊற வச்சிடணும். அப்படி ஊற வச்சுட்டு மறுநாளைக்கு இந்த ஆலயத்தில் வந்து இந்த சிவபெருமானையும் இந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் அப்படி தரிசனம் செய்ததற்கு பிறகு அந்த கொண்டக்கடலையை என்ன செய்ய வேண்டும், இந்த ஆலயத்தில் இருந்து ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் திருக்குளமானது இருக்கின்றது. அந்த திருக்குளத்திலே கொண்டு போய் அந்த கொண்டக்கடலையை போட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மீன்கள் அதை உணவாக ஏற்றுக்கொள்கின்றன. அப்பொழுது இது ஒரு மிகப்பெரிய குரு பரிகாரமாக தோஷ நிவர்த்தியாக அமைகின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புத குரு பரிகார ஸ்தலமாக இருக்கக்கூடிய திமராஜம்பேட்டையில், அதாவது காஞ்சிபுரத்திற்கு கிடைக்கி அப்படி திமராஜம்பேட்டை என்று சொல்லக்கூடிய இடத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ பர்வத வர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரருடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாடிய நலம்.